செந்தில் பாலாஜி வலையில் சிக்கிய முதல் அதிமுக எம்எல்ஏ. கோவை மாவட்டம் சூலூர் அருகே உள்ள பள்ளப்பாளையம் பேரூராட்சியில் கலைஞரின் வருமுன் காப்போம் திட்டத்தின் கீழ் சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. நிகழ்வில் கலந்து கொண்ட அதிமுகவை சேர்ந்த சூலூர் எம்எல்ஏ வி பி கந்தசாமி பேசும்போது, திமுக அதிமுகவின் சின்னங்கள் வேறானாலும் எண்ணங்கள் எல்லாம் ஒன்றுதான். அது தொகுதியின் வளர்ச்சிக்காகத்தான் இருக்கும். தமிழகத்தில் மட்டுமல்ல, உலகில் பல நோய்கள் பரவி வருகிறது. இருப்பினும் தமிழகத்தில் மருத்துவத்துறை சவாலை எதிர்கொண்டு செயலாற்றி வருகிறது. மறைந்த முன்னாள் முதல்வர்கள் கருணாநிதி, ஜெயலலிதா வரிசையில் தற்போதைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் மருத்துவத்துறைக்கு தனி கவனம் செலுத்தி மக்களை காப்பதில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறார் என்றார். சூலூர் தொகுதி அதிமுக எம்எல்ஏ வி.பி. கந்தசாமி முதல்வர் ஸ்டாலினையும் அவர் கொண்டு வந்த திட்டத்தையும் பாராட்டி பேசியது கோவை மாவட்ட அதிமுகவினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அத்துடன் அவர் திமுகவுக்கு தாவ தயாராகிவிட்டாரோ என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. கோவை மாவட்டம் சூலூர் அருகே உள்ள பள்ளப்பாளையம் பேரூராட்சியில் கலைஞரின் வருமுன் காப்போம் திட்டத்தின் கீழ் சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. நிகழ்வில் கலந்து கொண்ட அதிமுகவை சேர்ந்த சூலூர் எம்எல்ஏ வி.பி. கந்தசாமி பேசும்போது, திமுக அதிமுகவின் சின்னங்கள் வேறானாலும் எண்ணங்கள் எல்லாம் ஒன்றுதான். அது தொகுதியின் வளர்ச்சிக்காகத்தான் இருக்கும். தமிழகத்தில் மட்டுமல்ல, உலகில் பல நோய்கள் பரவி வருகிறது. இருப்பினும் தமிழகத்தில் மருத்துவத்துறை சவாலை எதிர்கொண்டு செயலாற்றி வருகிறது. மறைந்த முன்னாள் முதல்வர்கள் கருணாநிதி, ஜெயலலிதா வரிசையில் தற்போதைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் மருத்துவத்துறைக்கு தனி கவனம் செலுத்தி மக்களை காப்பதில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறார் என்றார். சூலூர் தொகுதி அதிமுக எம்எல்ஏ வி.பி. கந்தசாமி முதல்வர் ஸ்டாலினையும் அவர் கொண்டு வந்த திட்டத்தையும் பாராட்டி பேசியது கோவை மாவட்ட அதிமுகவினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அத்துடன் அவர் திமுகவுக்கு தாவ தயாராகிவிட்டாரோ என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. கோவை மாவட்டம் சூலூர் அருகே உள்ள பள்ளப்பாளையம் பேரூராட்சியில் கலைஞரின் வருமுன் காப்போம் திட்டத்தின் கீழ் சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. நிகழ்வில் கலந்து கொண்ட அதிமுகவை சேர்ந்த சூலூர் எம்எல்ஏ வி.பி. கந்தசாமி பேசும்போது, திமுக அதிமுகவின் சின்னங்கள் வேறானாலும் எண்ணங்கள் எல்லாம் ஒன்றுதான். அது தொகுதியின் வளர்ச்சிக்காகத்தான் இருக்கும். தமிழகத்தில் மட்டுமல்ல, உலகில் பல நோய்கள் பரவி வருகிறது. இருப்பினும் தமிழகத்தில் மருத்துவத்துறை சவாலை எதிர்கொண்டு செயலாற்றி வருகிறது. மறைந்த முன்னாள் முதல்வர்கள் கருணாநிதி, ஜெயலலிதா வரிசையில் தற்போதைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் மருத்துவத்துறைக்கு தனி கவனம் செலுத்தி மக்களை காப்பதில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறார் என்றார். சூலூர் தொகுதி அதிமுக எம்எல்ஏ வி.பி. கந்தசாமி முதல்வர் ஸ்டாலினையும் அவர் கொண்டு வந்த திட்டத்தையும் பாராட்டி பேசியது கோவை மாவட்ட அதிமுகவினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அத்துடன் அவர் திமுகவுக்கு தாவ தயாராகிவிட்டாரோ என்ற கேள்வியும் எழுந்துள்ளது.